நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கிரைப் பண்ணிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் தர்மபுரி மாவட்டம் காரியமங்கலத்தை அடுத்த மொட்டலூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான் பொன்னுரங்கம் வயது நாற்பத்தாறு இவர் ஒரு விவசாயி இவரது மனைவி தான் பிரியா வயது நாற்பத்தொன்னு காரியமங்கலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் இவர்களுக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் உள்ளனர் இந்நிலையில்தான் ஆசிரியர் பிரியாவுக்கு பள்ளியில் உடன் பணிபுரியும் புரியும் சில ஆசிரியர்கள் அதே பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் என பலருடன் கள்ளத்தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது இதனை அறிந்த பொன்னுரங்கம் மனைவியை கண்டித்துள்ளார் இதனால் கணவன் மனைவியிடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டது இதில் ஆத்திரமடைந்த பிரியா கணவரை கொலை செய்ய முடிவு செய்தார் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு பெரியாம்பட்டி அருகே பொன்னுச்சாமி சென்ற டூ வீலரின் மீது காரை மோதவிட்டு கொலை செய்ய முயன்றார் அந்த சம்பவத்தில் பொன்னுரங்கம் லேசான காயத்துடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் இந்நிலையில் தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவரிடம் படித்த முன்னாள் மாணவர்களுடன் சேர்ந்து பொன்னுரங்கத்திற்கு மயக்கம் மருந்து கொடுத்து வீட்டிலேயே அவரை கொலை செய்ய பிரியா முயன்றுள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த பொன்னுரங்கம் மனைவி மீது காரியமங்கலம் போலீசிலும் புகார் அளித்தார் இது குறித்து போலீசார் கூறுகையில் ஆசிரியான பிரியாவிடம் விசாரணை நடத்தினார்கள் அதில் அவர் கணவனை கொலை செய்ய முயன்றதை ஒப்புக்கொண்டார் இதையடுத்து ஆசிரியான பிரியாவையும் அவருக்கு உடந்தையாக இருந்த அவரிடம் படித்த முன்னாள் மாணவர்களான சக்திவேல் வயது இருபத்தி மூணு அருண்குமார் வயது இருபத்தி நான்கு ஆகிய இருவரையுமே போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் தன்னிடம் படித்த மாணவர்களுடன் ஆசிரியை கள்ளத்தொடுப்பு வைத்திருப்பதாக பரபரப்பான தகவலும் வெளியானது விசாரணைக்கு பின்னர் ஆசிரியை பிரியாவை சேலம் மகளிர் சிறையிலும் சக்திவேல் அருண்குமார் சேலம் மத்திய சிறையிலும் போலீசார் அடைத்துள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி